ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்னைக்கு சாட்டர்டே, ஹாப்பி வீக்கெண்ட். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரெண்டு சூப்பரான விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆன பேட்டா படத்தோட ட்ரெய்லர். ஸோ அந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட டீசர் ரெக்கார்டர்ஸ் பிரேக் பண்ணிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட். அட் சேம் டைம் இரண்டாவது பார்த்தீங்கன்னா தளபதியோட கேலண்டர், 2019 நியூ இயர் கேலண்டர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்திருக்கு. ஸோ இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வித்வுட் கோயிங் ஃபார் த லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேற்று பேட்டா ட்ரெய்லரோட ரிவ்யூ நம்ம சேனலில் போட்டிருப்பேன். நான் ஒரு 12 மணிக்கு போட்டேன். ஸோ நான் காலையில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்தேன். 11 மணிக்கு தான் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ரு தெரிஞ்சது. கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது 10:25 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ட்விட்டர்லலாம் பார்க்கும்போது தான் தெரிய வந்தது. சில நல்ல உள்ளங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடியே ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் சீக்கிரமாகவே அந்த ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. வேறு லெவலில் இருந்தது ட்ரெய்லர். ஸோ இந்த ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா சர்க்கார் படத்தோட டீசர் இந்த வியூஸ் ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கார் டாப்பில் தான் இருக்குது. ஸோ சன் பிக்சர்ஸ் நேற்று ஒரு ட்வீட் போட்டாங்க, நீங்கள் இப்போ அதை ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. பேட்டா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு 40 மினிட்ஸில் 1 மில்லியன் ரியல் டைம் வியூஸ். ஸோ 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா 1,000,000 பேர் பார்த்துட்டாங்க இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சர்ஸ் ட்வீட் போட்டிருக்காங்க. எஸ் இதே சன் பிக்சர்ஸ் சர்க்கார் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆனப்போ ஒரு ட்வீட் போட்டாங்க. அந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. 10 நிமிஷத்தில் 1 மில்லியன் வியூஸ் சர்க்கார் டீசருக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலாக ட்வீட் போட்டாங்க. நீங்கள் ரெண்டுமே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா News18 தமிழில் கொடுத்துருந்தாங்க அந்த வெப்சைட்டில். அந்த ஒரு News18 லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இமேஜஸ் நீங்கள் ஃபோட்டோஷாப்போ யாராவது நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணிவிட்டு கூட டைரெக்டாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு சர்க்கார் படத்தோட டீசர் பேட்டா படத்தோட ட்ரெய்லரை ரெக்கார்டாக பிரேக் பண்ணிடுச்சு. தட்ஸ் ஸோ ஹாப்பி. நிறைய பேர் இப்போ அதுக்குள்ளே தப்பாக நினைப்பீங்க, உனக்கு வேறு வேலையே இல்லையா, கம்பேரெலாம் பண்ணிகிட்டே இருப்பியா அப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே காம்படிஷன் தான். காம்படிஷனாக இருக்கும்போது காம்படிஷனாக பேசுகிறதுல தப்பு கிடையாது. ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கு, அது சொல்கிறதுல என்ன தப்பு? அது ஒரு பெருமையான விஷயம் தானே. ரெண்டு படமே சன் பிக்சர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது. ஸோ தலைவரும் மாஸ் தான், தளபதியும் மாஸ் தான். ஸோ தளபதிக்கு இருக்கிற ஃபேன் கிரேஸ் சொல்கிறேன் நான். இந்த ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்கல்ல, பேட்டா படத்தோட ட்ரெய்லர் குவாலிட்டியான ஒரு கண்டென்ட்டுங்க. ஒரு ஒரு ஃப்ரேம் கார்த்திக் சுப்ராஜ் இப்படினா ஒரு ஃபேன் பாய், ஒரு அவரோட பிடிச்ச ஆக்டர் வச்சு படம் பண்ணும்போது கிளியராக காட்டுவாங்க. ஒரு மேம் ஒன்று பார்த்தேன் நேற்று, இந்த ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் பார்க்குறீங்கல்ல, மெர்சல் படத்தில் அட்லி அவர்கள் பார்த்திங்கன்னா நாளைய தீர்ப்பில் விஜய் ஒரு இது ஒன்று வரும் தளபதி, அதுவும் அந்த ஸ்டில்லும் மெர்சல் படத்தில் அந்த இது பண்ணுறது அந்த ஸ்டில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சேமாக இருக்கும். இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் கேட் திறக்கிற சீன், இந்த பேட்டா ட்ரெய்லரில் கேட் திறக்கிற சீன் ரெண்டுமே கோயின்சிடென்ஸ் ஆகுது. இது கோயின்சிடென்ஸாக இல்லை வாண்டடாக பண்ண விஷயமான்னு தெரியல, பட் ஒரு ஃபேன் பாய் ஒரு பிடிச்ச ஆக்டரை அவரே டைரக்ட் பண்ணும்போது பயங்கரமான ஒரு இதெல்லாம் வரும். ஸோ பேட்டா ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சு வேறு லெவலில் இருந்தது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் நம்ம தலைவர் அவர்களது பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சந்தோஷம் வந்தது. கலர்ஃபுல்லான ஒரு ட்ரெய்லர். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா தளபதியோட கேலண்டர். நான் ஒரு வீடியோ தனியாகவே இதுக்கு போட்டிருந்தேன். கும்பகோணம் தளபதி ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா கட்டவுட்டில் வச்சுட்டு நியூ இயர் 2019 கேலண்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நியூஸ்லலாம் போட்டாங்க. நான் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோடய மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு இந்த கேலண்டர் ஏதாவது அனுப்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் பண்ணாங்க. ஒரு கேலண்டர் தான் நான் கேட்டேன். நேற்று தான் ஆக்சுவலாக கொரியர் வந்தது. ஓப்பன் பண்ணி பார்த்தா மொத்தமாக 5 கேலண்டர் அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது கேலண்டரில் ஃபஸ்ட் டைமு என் லைஃப்பில் கேலண்டரில் தளபதி ஃபோட்டோ வச்சு நான் பார்க்குறேன். ஸோ இது யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு கேலண்டர் காட்டிடுறேன் கிளியராக, கிளாரிட்டி மொக்கையாக இருந்தால் மன்னிச்சிருங்க வீடியோ கிளாரிட்டி. ஸோ திஸ் இஸ் த கேலண்டர். இது யார் சென்ட் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு க்ரூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா அடாவடி தளபதி ரசிகர்கள். எஸ் அடாவடி தளபதி ரசிகர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெறி பிடித்த தளபதி ரத்தங்கள் டைட்டில், வெறி பிடித்த தளபதி ரசிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் இருக்குது. இவங்க ரெண்டு பேர் தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அவங்க லோகோ தெரியுதா இல்லையான்னு தெரியல. மேபி இந்த வீடியோ கும்பகோணத்தில் பார்த்துருந்தா கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி இந்த ஒரு கேலண்டர் எனக்கு சென்ட் பண்ணதுக்கு. ஆனால் எனக்கு இந்த மெசேஜ் பண்ணிவிட்டு காண்டாக்ட் பண்ணது விஸ்வா அப்படின்னு ஒரு தம்பி தான். ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, கும்பகோணத்துலேருந்து நமக்காக சென்ட் பண்ணியிருக்கீங்க கேலண்டர். அது 5 கேலண்டர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த விஷயத்தை நான் சொன்னோடனே 5 கேலண்டருமே புக் ஆகிடுச்சு. பசங்க கேட்டாங்க உங்களுக்கு கொடுக்கறது எங்கள் இப்போ எதுவுமே இல்லை. ஆல்ரெடி இதை அன்றைக்கி வீடியோ பண்ணும்போது நிறைய பேர் எங்கிட்ட மெயிலில் கேட்டாங்க, கொஞ்சம் க்ளோஸானவங்களாம் கேலண்டர் எனக்கு ஒன்று கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் அனுப்பலை, ஆடட் போனஸாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சர்க்கார் படுத்தது. பார்த்துங்க சர்க்காரோட ஸ்டில்ஸ் தான் எல்லாமே ஸ்டிக்கர்ஸ். இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.
ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டும் பார்க்கும்போது. அது இந்த நியூயரோட எண்டில் இந்த ஸ்டிக்கர்ஸ் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது ஸ்டிக்கர் குவாலிட்டிலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரசிகர் கூட்டத்தோட அந்த லோகோஸ்ன்றது இங்கே கீழே போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கர்ஸ்ன்றது மோஸ்ட்லி நான் செவுத்தில் ஒட்ட மாட்டேன், இதை நான் பத்திரமா வச்சுக்குவேன், ஆஸ் அ கலெக்ஷனாக வச்சுருப்பேன் கண்டிப்பாக. தேங்க்ஸ் கைஸ் கும்பகோணத்துலேருந்து சென்ட் பண்ணதுக்கு. ஹோப்ஃபுல்லி இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா கும்பகோணத்தில் அவங்களும் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை பார்த்திங்கன்னா யாரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோஸ் போட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க வீடியோ கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதில்லைன்னு, அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், நோட்டிஃபிகேஷன் வராது. அண்ட் டூ ஃபாலோ மீன் சோஷியல் மீடியாஸ். இன்னும் நிறைய வீடியோஸ் உங்கள் சந்திக்கிறேன் கைஸ். அண்ட் நியூ இயர் அன்னைக்கு ஒரு பெரிய அப்டேட் இருக்குது நம்ம சேனலில். ஸ்டே டியூன் ஃபார் தட், இட்ஸ் அ பிக் சர்ப்ரைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.